Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம வீட்டில் உடனே செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இது. தேங்காய் மட்டும் இருந்தாலே போதும். எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இதெல்லாம் கொஞ்சம் நிறமாடுற மாதிரி பொரியட்டும். இதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஒரு சிட்டுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம், திருவுண்ண தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லா சுருண்டு வர மாதிரி ஆகும். லைட்டாக வதக்கினா போதும், ரொம்பலாம் அவசியம் இல்லை. நல்லா ஸ்மெல்லு வரும். வதக்கிட்டு நல்லா உதிரியான வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ரொம்ப குறைவான ஒரு நேரத்தில் ரொம்ப குறைவான பொருளை வச்சு நம்ம பண்ணக்கூடிய சாப்பாடு தான் இது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமான ஷைடிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கிரேவி டைப்பில் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.